நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய இணையற்ற ஐக்கியமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றுமென்றுமாய் இருந்து ஆண்டு நடத்தி காப்பதாக. ஆமீன். புத்தாண்டு பிறப்பின் திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது ஓசையாவின் புத்தகம் 1:1-8. ஓசையாவின் புத்தகம் 1:1-8. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபெயாம் என்பவனின் நாட்களிலும், பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்ளாயிமின் குமார்த்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிடுவேன். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். அவள் லோருகாமவி முலைமறக்க பின்பாடு கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் என்பதுவே. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வாரும். உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டிச் சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமைக்கென்று பிரதிஷ்டை செய்தரலும். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, என் உடன் விசுவாசிகளே, இறைமைந்தன் இயேசுவினி என் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் சத்திய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு செய்த மட்டில்லாத கிருபைக்காக அவருக்கு கொடான கூடி துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தினரின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளின் அருளுரை பகுதியாகிய ஓசியாவின் புத்தகம் 1:1-8 உள்ள இந்த பகுதி யாரால் சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, இது கர்த்தரால் சொல்லப்பட்டது. யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இது ஓசியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். இது சொல்லப்பட்ட காலம் கிமு 786 முதல் கிமு 746 இது சொல்லப்பட்ட இடம் என்னவாக இருக்கும் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். சமாரியா பகுதியிலே இது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஓசியாவின் சொந்த ஊர் இந்த சமாரியா பகுதி. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த வசனம் உரைக்கப்பட்டது கர்த்தரால் என்று நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயத்திலே ஹோசியா என்ற சொல்லுக்கு ரட்சிப்பு என்று பொருள். கிரேக்கத்திலே ஹோசி என்று சொல்லுவார்கள். ஹோசியா பெயேரின் குமாரன், கிமு 8 வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் முதலாமவர் இந்த ஓசியா தீர்க்கதரிசி. இவரை நியாய தீர்ப்பின் தீர்க்கதரிசி என்று கூறுவார்கள். இஸ்ரவேல் அழிக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனம் இவரால் உரைக்கப்பட்டது. ஆயினும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் என்ற வாக்குறுதியும் இதே தீர்க்கதரிசியினால் அளிக்கப்படுகிறது. இவர் 60 மேலாக இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்.
ரட்சிப்பின் பணியிலே உதவியாளராக செயல்பட்டார். நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இயற்பெயர் ஓசேயாதான். அதாவது விடுதலை பயணத்திலே மோசேக்கு பின்பாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின யோசுவாவின் இயற்பெயர் ஓசேயாதான். இவருக்கு யோசுவா என பெயரிட்டது மோசேதான். இதை எங்கே நாம் பார்க்கலாம் என்றால் எண்ணாகமங்களின் புத்தகம் 13:16 பார்க்கலாம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அப்ப இந்த ஓசேயா அப்படின்ற பெயர் வந்து ரொம்ப பிற்காலத்தில் வந்த பெயர் இல்லை. இது ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து இருந்துக்கூடிய ஒரு பெயர். இந்த ஓசேயா தீர்க்கதரிசி வடக்கு இஸ்ரவேல் மற்றும் சமாரிய பகுதிகளிலே குடியிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க வேண்டும். இதை எங்கே காணலாம் என்றால் ஓசியாவின் புத்தகம் 5:8 இதை நாம் காணலாம். கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள், பெத்தாவேனிலே கதருங்கள், பென்யமீனே உன்னை பின்தொடர்கிறார்கள். அப்ப இந்த கிபியா, ராமா, பெத்தாவேன் இந்த பகுதிகள் எல்லாமே வடக்கு இஸ்ரவேல் மற்றும் சமாரியா எல்லைகளுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி மற்றும் பென்யமீன் கூத்தரத்துக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி. இந்த சமாரியாவுக்கு எல்லைப்புறங்களிலே உள்ள பகுதி. இந்த 5:8 சொல்லப்படக்கூடிய இந்த குறிப்பு சீரிய இப்ராஹிம் யுத்தம் குறித்த ஒரு விவரம். என்ன இருக்கிறது பாருங்க. கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள், அப்பொழுது வெற்றி கொண்டாட்டத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த போரிலே அசீரியர் இப்பகுதிகளை கைப்பற்றுகிறார்கள். வாழ்வில் தவறிழைத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கர்த்தர் ஓசியாவிடம் உரைக்கிறார். அந்த பெண் தான் கோமேர். இவள் திப்லதாயிமின் மகள். இந்த திருமணம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் பொருட்டு ஓசியாவை கொண்டு கர்த்தர் ஒரு நிஜ வாழ்வின் அடையாளமாக காண்பிக்கிறார். இன்றும் ஓசியாவின் கல்லறை கலிலேயாவின் உயரமான நகரான தாஃபெட் என்ற ஒரு நகரத்திலே, யூத கல்லறை தோட்டத்திலே இருக்கிறது. பேயரின் குடும்பம், அதாவது ஓசியாவின் தகப்பனார் பேயரின் குடும்பம், யூத சமுதாயத்திலே மிகவும் உயர்குலத்தை சேர்ந்த ஒன்று. வாழ்வில் தவறிய பெண்ணை அல்லது தவறிழைத்த பெண்ணை திருமணம் செய்வது என்பது அக்காலத்திலே மிகவும் பெரிய புரட்சிகரமாக ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். நிச்சயம் அந்த குடும்பத்திலே பல பிரச்சனைகள் எழுந்திருக்க வேண்டும். இவற்றையும் மீறி ஓசியா அந்த பெண்ணை மணந்து கொண்டார். மன்னன் 2 யெரொபெயாம் காலத்திலே ஓசியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த யெரொபெயாம் என்ன செய்தார் என்றால் அரமேயர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றார். தமஸ்குவை வென்று இஸ்ரவேல் பகுதிகளுடன் சேர்த்து கொண்டு ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். அதாவது அம்ராத்தின் கடலோர பகுதிகள் வரை இந்த ராஜ்யமானது விரிவடைந்திருந்தது என்பதை நாம் வேகத்திலே பார்க்கலாம். அந்த காலத்திலேயே 350,000 மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இப்பகுதிகளில் ஒலிவ எண்ணெய், திராட்சரசம், குதிரைகள் முதலியவை ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. மேலும் தான் மற்றும் பெத்தேல் இந்த பகுதிகளிலே விக்கிரகாராதனை போன்ற ஆராதனைகள், பொன்னாலான கன்றுக்குட்டி இவற்றை கொண்டு அங்கு மக்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தனர். கில்கால் மற்றும் பெயர்செபாவிலே இது தொடர்ந்த ஒன்றாக இருந்தது. ஓசியா மட்டுமல்ல, இந்த விஷயத்தை குறித்து, இந்த விக்கிரகாராதனை குறித்து ஓசியா, யோவேல், ஆமோஸ்,
யோனா போன்ற தீர்க்கதரிசிகளும் கண்டித்து உணர்த்தி இருந்தார்கள். இது மட்டுமல்லாது சுயநலம், பொருளாசை இவற்றையும் குறித்து கண்டித்து உணர்த்தி இருந்தார்கள். ஆக ராஜா எரோபெயாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்திருந்தார். கர்த்தரின் தண்டனையாக பூமி எதிர்ச்சியும் இந்த பகுதியிலே ஏற்பட்டது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் யோர்தான் இதற்கு இரண்டும் இடைப்பட்ட பகுதியிலே இந்த பூமி எதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், இந்த நில அதிர்ச்சி ரிக்டர் அளவுகோலிலே 7.8 முதல் 8.2 வரை இருந்திருக்க வேண்டும் என்று கணித்திருக்கிறார்கள். இது தற்போதைய இஸ்ரேலிலிருந்து குறிப்பாக 200 முதல் 300 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த நில அதிர்வானது ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆக இவ்வளவு ஒரு பழைய பாரம்பரியத்தை கொண்ட பகுதியிலே ஓசியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த ஓசியாவுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை இருந்தார்கள். முதல் ஆண் பிள்ளை, இதற்கு எஸ்ரயேல் என்று பெயர். இந்த எஸ்ரயேல் என்ற பெயருக்கு கடவுள் சிதறி போக செய்கிறார் என்று பொருள். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைக்கு லோ ருகமா என்று பெயர், அதாவது பரிதவிக்கப்படாதவள் என்று அர்த்தம். யாரும் இரக்கம் பாராட்டாத ஒரு பெண் என்று இதற்கு பொருள். மூன்றாவது குழந்தை ஆண் குழந்தை, இதற்கு லோ அம்மி என்று பெயர். இந்த லோ அம்மி என்றால் என் பிள்ளைகள் அல்ல என்று பொருள். கடவுளின் அளவில முடியாத அன்பினை இந்த ஓசியாவின் புத்தகத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த அன்பு அவர் அளிக்கும் மீட்பின் மூலமாகவும் மன்னிப்பின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். எல்லோரையும் கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு மட்டுமல்ல, அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், பல் சமய சூழலிலே வாழக்கூடிய நம் அனைவருக்குமே கடவுளின் மன்னிப்பானது காத்து கொண்டிருக்கிறது. நாம் தான் அவர்களை கடவுளை தேடி அவரது மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போது இன்றைய நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் செல்லலாம். இன்றைய நாளின் தியானத்திற்கு தலைப்பாக, மன்னித்து மீட்பளிக்கும் கர்த்தரை நீயும் விசுவாசி. மன்னித்து மீட்பளிக்கும் கர்த்தரை நீயும் விசுவாசி. இந்த தியானத்திற்கு பகுதிகளாக 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, ஓசியா வாழ்ந்த காலம் மற்றும் அவரது வாழ்வு, இது முதலாம் பகுதி. இரண்டாம் பகுதி, இஸ்ரவேலின் விசுவாசமற்ற வாழ்வு, கர்த்தரின் வாக்கு தத்தம், இது இரண்டாவது பகுதி. இப்போது நம் முதல் பகுதிக்கு செல்லலாம். ஓசியா வாழ்ந்த காலம் மற்றும் அவரது வாழ்வு. கர்த்தரின் வார்த்தை பேயூரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு வந்தது. ஓசியா கர்த்தருடைய வார்த்தையை முன்னுரைத்த ஒரு தீர்க்கதரிசி. தனது வாழ்விலே கர்த்தரின் வார்த்தையை செயல்படுத்தி காட்டிய மனுஷன், அங்கிருந்த சூழலோடு அங்கிருந்த மக்களுக்கு செயல்முறையாக தனது வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தி காட்டிய ஒரு மனிதன், தீர்க்கதரிசி. கர்த்தர் தாம் மக்களுக்கு கூற நினைத்ததை ஓசியாவின் மூலமாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்ட மனிதன். இடம் மற்றும் சூழலில் நான் பார்த்தவாறு ரட்சிப்பு என்ற பொருளின் பெயரை கொண்ட மனிதன். இம்மனிதர் மூலமாக நம்மை பாவ கட்டுகளில் இருந்து விடுபட செய்து கர்த்தரிடமாய் நம்மை திரும்ப கர்த்தர் பயன்படுத்திய மனிதன்தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசி. ஓசியா முன்னுரைத்த காலத்திலே யூதாக்களின் ராஜாக்களாக உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா போன்ற ராஜாக்களும், இஸ்ரவேலின் ராஜாக்களாக யோவாசும் அவரது மகன் எரோபெயாமும் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களின் ஆட்சி காலத்திலே, அதாவது கிமு 760 ஆண்டு முதல் 720 ஆண்டு வரை ஓசியாவின் பணியானது இந்த பகுதியிலே இருந்தது. யூத இஸ்ரவேல் இந்த இருவரும் அரசாட்சி கொண்ட தேசங்களாக அந்த காலத்திலே காணப்பட்டது.
தாவீது மற்றும் சாலமோன் ராஜாக்களின் நாட்களுக்கு பிற்பாக, அதாவது சுமார் 250 ஆண்டுகளுக்கு பின், ஒரு உள்நாட்டு கலகமானது ஏற்பட்டு வடக்கு பகுதி இஸ்ரவேல் எனவும் தெற்கு பகுதி யூதாவாகவும் காணப்பட்டது, பிளவுபட்டது. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு இஸ்ரவேல் மக்கள் வந்து, அதாவது கானானுக்குள்ளே இஸ்ரவேல் மக்கள் பிரவேசித்த பிறகு, அங்கு இஸ்ரவேல் மக்கள் குடியேறிய பிறகு, சுமார் 650 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த நிகழ்வு இன்றைய நாளின் நிகழ்வு. ஓசியாவின் இந்த முன்னுரைத்தல் பணி வடக்கு பகுதியான இஸ்ரவேலில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. வாசிங்க, ஓசியாவின் புத்தகம் 7:5. நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி, நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்கினார்கள். தரசக்காரரோடே கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். இப்ப இந்த இடத்துல நம்முடைய ராஜா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது யாருன்னாக்கு இஸ்ரவேலோட ராஜா. அந்த காலத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவர் ராஜா எரோபெயாம். அப்போது இஸ்ரவேலின் தலைநகராக இருந்தது சமாரியாதான். ஓசியா முன்னுரைத்த பகுதியை இதிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுக்கு உரைக்கப்பட்டதாக இருந்தாலும் யூதா மக்களுக்கு அவர்கள் வாசிக்கும் பொருட்டு இது கிடைக்கப்பெற்றது. அவர்களும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருந்தார்கள், அல்லது நம்பிக்கை கொள்ளும் வகையிலே இந்த வாக்குத்தத்தமானது அவர்களுக்கு உரைக்கப்படுகிறது. இரண்டாம் எரோபெயாம் காலத்திலே ஓசியா முன்னுரைக்க ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்திலே அரசியல், நிர்வாகம், பொருளாதாரம் இவற்றில் இரண்டாம் எரோபெயாம் மிகவும் சிறந்து விளங்கினார். அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாகிய இரண்டாம் எரோபெயாம் சிறந்து விளங்கினார். ஆனால் ஆன்மீக வாழ்விலே மிகவும் தங்கி போனவராக, பின்தங்கி போனவராக மாறினார். அவரோடு சேர்ந்து இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரிடமிருந்து பின்தங்கி போனார்கள். இதை எங்கே வாசிக்கலாம் என்றால், 2 ராஜாக்களின் புத்தகம் 14:23-29 நாம் வாசிக்கலாம். அதாவது 2 எரோபெயாம் ராஜாக்களை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஒன்று யோவாசின் குமாரனாகி எரோபெயாம், இவர் இரண்டாம் எரோபெயாம். அப்பொழுது முதலாம் எரோபெயாம் யார் என்றால் நேபாத்தின் குமாரன், நேபாத் ராஜாவுடைய மகன்தான் இந்த முதல் எரோபெயாம். இந்த முதல் எரோபெயாமாவது கடவுளுக்கு பிரியமானதை செய்தாரா என்றால் அதுவும் இல்லை. அவரும் கடவுளை விட்டு வழி விலகினவராக தான் இருந்தார். இரண்டாம் எரோபெயாமும் இப்படியே தான் இருந்தார். ஆக பாவங்களை விட்டு இரண்டாம் எரோபெயாம் விலகவில்லை. இங்க வாசிங்க பார்க்கலாம், 2 ராஜாக்களின் புத்தகம் 14:24. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. அப்படின்னா என்ன? நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம்ன்றது முதலாம் எரோபெயாம். வரலாற்றிலே முதலாம் எரோபெயாம் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தாரோ அத்துணை பாவங்களையும் இரண்டாம் எரோபெயாம் பின்தொடர்ந்தவராக காணப்பட்டார். வாழ்நாள் முழுவதுமாய் அவன் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பவில்லை. என்ன அப்படி மிகப்பெரிய தவறு பண்ணாரு அப்படின்னாக்க, ஒன்னு விக்கிரக வணக்கம். இந்த விக்கிரக வணக்கம் பாவமாக அடுத்த இஸ்ரவேல் ராஜாக்களிடம் தொடர்ந்து அவர்கள் முடிவு என்னமா இருந்தது பாருங்கள். அதாவது இதற்கு பிறகு வந்த ராஜாக்கள் எப்படி அவர்களுடைய அரசாட்சி இருந்தது பாருங்க. இரண்டாம் எரோபெயாம் 41 வருடங்கள் அரசாண்டு தன் மகனிடம் ஆட்சியை பறி கொடுத்தான். வேற யார்ட்டேருந்து வெளியிலேருந்து ராஜா வரல, ஒரு போர் நடக்கல, தா மகனே தன் தகப்பனை வெட்டி போட்டு ஆட்சியை கைப்பற்றுகிறான். அதுக்கு அடுத்து வந்த ராஜா சகரியா ராஜா. இந்த சகரியா ராஜா 1 வருடம் தான் ஆட்சி செய்கிறான், அதற்கு பிறகு அவனும் கொலை செய்யப்படுகிறான். அதற்கு அடுத்து வந்த ராஜா சல்லூம் ராஜா. இந்த சல்லூம் ராஜா 10 வருடம் ஆட்சி செய்கிறான், இவனும் தன் மகனிடம் ஆட்சியை பறி கொடுக்கிறான்.
மகன் தந்தையை கொன்று போட்டு அரியணை ஏறுகிறான். அடுத்தது மினாயிம் ராஜா. இந்த ராஜா 10 வருடம் அரசாண்டு தன் மகனிடம் ஆட்சியை பறி கொடுக்கிறான். அடுத்தது பெக்கியா ராஜா. இந்த பெக்கியா ராஜா 16 வருடம் ஆட்சி செய்து அவனுடைய சிம்மாசனமானது பறிக்கப்படுகிறது. அந்த காலத்துல சிம்மாசனத்தை மிகுந்த உயர்ந்த பொருளா, சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் ரொம்ப உயர்ந்த பொருளா பாதுகாப்பாங்க. அரசனை தவிர வேற யாராவது வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னாக்க அந்த அரசனுக்கு அதுக்கு பிறகு அதுல உட்கார்றதுக்குரிய தகுதி இல்லை. அதே போல கிரீடமும் அவரை தவிர வேற யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஆக சிம்மாசனமானது பெக்கியா ராஜாவிடம் இருந்து பறிக்கப்பட்டது. அடுத்தது பெக்கா ராஜா. இவர் 20 வருடம் அரசாட்சி செய்கிறார். அதன் பிறகு கொலை செய்யப்படுகிறார். போரிலே அல்ல, உள்நாட்டு கலகத்திலே. அடுத்தது ஓசையா ராஜா. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஓசையா தீர்க்கதரிசி இல்ல, ஓசையா ராஜா. இவர் 10 வருடம் அரசாட்சி செய்கிறார். பிறகு அரசியல் கலகத்தால் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த நிலையில் அவர் கொல்லப்படுகிறார். பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இந்த ரெண்டுத்தோடைய தண்டனைகள் என்னவாக இருக்கிறது? எந்த ராஜாக்களையும் நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை. எவ்வளவு அதிக தண்டனை அளிப்பவராக கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 2 யரோபியாம் காலத்திலே இந்த பாவங்களானது அதிகரிக்கப்பட்டு அதன் விளைவுகள் பேரழிவாக தொடர்ந்தன. இப்ப இந்த இடத்துல இன்னொரு வகையான பிரச்சனை வந்து உருவாகுது. என்னன்னாக்க, சாலமோன் ராஜாவோட மகன் ரெகோபயான், இவன் என்ன பண்றான், மக்களிடையே அதிக வரி விதிக்கிறான். இன்னைக்கு கூட நமக்கு என்னென்னமோ வரிகள்லாம் இருந்தது, வேட்டு இருந்தது, அப்புறம் SGST இருக்குது, CGST இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று இருக்குன்னா அது ரா மெட்டீரியல் வாங்கும்போது ஒரு டேக்ஸ், அதற்குரிய மிஷினரி வாங்கும்போது டேக்ஸ், வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது டேக்ஸ், திரும்ப அதை லாரியில் ஏற்றும் போது லாரிக்காரனுக்கு டேக்ஸ், விற்கிறப்ப டேக்ஸ், சேல்ஸ் பண்ணும்போது அதாவது சர்வீஸ் பண்ணும்போது அதற்கு டேக்ஸ். இப்படி எக்கச்சக்க வரிகள் இன்றும் நம் தலையிலே சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த காலத்திலேயே சாலமன் ராஜாவின் மகன் ரெகோபயாம் மக்களிடையே அதிக வரி விதித்தான். இஸ்ரவேல் தேசம் இந்த எரோபயாம், முதலாம் எரோபயாம் தலைமையிலே பிளவுற்று போனது. ஏன்னா வரி தாங்க முடியல, வரி சுமையை தாங்க முடியல. இது எங்க பார்க்கலாம்னா 1 ராஜாக்களின் புத்தகம் 12 அதிகாரம் முழுவதுமே இது மட்டும் இருக்கும். அதிக டாக்ஸ் கட்டமுள்ள ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடமாய் அண்டி கொண்டிருக்கும் வாழ்வு இல்லாமல் விக்கிரக ஆராதனை செய்யும்படி பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்து பெத்தேலிலே மற்றும் தானிலே வலியினை இட்டு கொண்டாடினான் என நாம் வாசிக்கிறோம். எப்படின்னாக்க, ரெகோபயாம் சாலமோன் ராஜாவோட மகன். சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தில் அவர் அங்கே ஆராதனை செய்கிறாரு. அங்கே கர்த்தருக்கு ஆராதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப இந்த முதலாம் எரோபியாம் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாருமே அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் இவர்கள் எல்லாரும் ரெகோபயாமிடம் போயிருவாங்க. எரோபயாம்கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால இவன் என்ன பண்றான், தனியா ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்றான், பொன்னாலான விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்ய சொல்றான் தன்னுடைய மக்களை. நீங்க இந்த விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணீங்கன்னாக்க நீங்கள் பிழைப்பீர்கள், அங்க போனீங்கனாக்க நீங்க அதிக டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். இதை எங்க வாசிக்கலாம் பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 12 அதிகாரம் 32 மற்றும் 33 வசனத்துல யூதாவில் ஆசரிக்கப்படும், யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக, பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரோபயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி, எரோபயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான், பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு, அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு, தான் உண்டு பண்ணின மேடைகளில், தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக்கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல்
பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேலே பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு பிரிவினர் என்ன பண்றாங்க, இதே மாதிரி ஒரு உருவ வழிபாடு வச்சிருக்கிறாங்க, அவங்களும் தூபம் காட்டுறாங்க. ஆனால் கடவுள் விக்கிரகாராதனையை வெறுக்கிறவராக இருக்கிறார். அதாவது வேசித்தனத்துக்கு அடுத்த ஒரு தவறாக இந்த விக்கிரகாராதனையை கொள்கிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். இப்போது இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் செல்லலாம். இஸ்ரவேலின் விசுவாசமற்ற வாழ்வு மற்றும் கர்த்தர் அவர்களுக்கு அளித்த வாக்குத்தத்தம். கர்த்தர் ஓசியாவிடம் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? ஓசியாவின் புத்தகம் 1:2 வாசிங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோரஸ்திரியையும் சோரப்பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இந்த இடத்துல சோர பெண், சோர பிள்ளைகள், இவர்கள்லாம் யாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். முதலில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஓசியாவின் சொந்த வாழ்வு குறித்து கட்டளையிடுகிறார். முதல்ல எடுத்த உடனே வந்து மக்களுக்கு போய் தான் சொல்ல நினைச்சது சொல்லல. முதல்ல அவனோட குடும்பம், அவனோட வாழ்க்கை, அதை முதல்ல திருப்திப்படுத்துகிறார். அடுத்தது ஏன் வந்து தீர்க்கதரிசியோட சொந்த வாழ்வை குறித்து பார்க்கிறார் என்று பார்க்கலாம். கடவுளின் வார்த்தையை கூறுபவர் முதலில் தன் சொந்த குடும்பத்தினை கடவுள் உரைத்தபடி, கடவுளில் ஏற்றபடி அமைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் புத்தி சொல்றேன்னாக்க என்னோட வாழ்வு சரியா இருக்கணும். அப்படி சரியா இருக்கக்கூடிய பட்சத்துல தான் அது பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். வாழ்விலே இடறி விழுந்த ஒரு பெண்ணை மணந்து கொள்வது எவ்வளவு கடினம். ஆனால் தேசம் நன்மையடையும் பொருட்டு கர்த்தர் ஓசியாவை செயல்படுத்துகிறார். ஏனென்றால் தேசம் வேசித்தனத்தினால் நிறைந்திருக்கிறது. அடுத்த கடவுளை வணங்குறதே கர்த்தருடைய பார்வைக்கு வேசித்தனத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. ஓசியாவின் வாழ்வு மூலம் கர்த்தர் தேசம் அனைத்திற்கும் இதனை உணர்த்துகிறார். விக்கிரகாராதனை வேசித்தனத்திற்கு ஒத்த பாவமாக கர்த்தர் உணர்த்துகிறார். சிலுவையை தவிர வேறு எந்த விக்கிரகத்தையும் நாம் கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த அளவுக்கு நம்மை வெறுப்பவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் கடவுளின் கரத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியுடன் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். வாசிங்க ஓசியாவின் புத்தகம் 1:4-5. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பெயரிடு. ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை நான் கண்டிப்பாக ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அப்ப முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு? சொந்த வாழ்வு குறித்து ஓசியாவுக்கு கட்டளையிடுகிறார். அதற்கு பின்னதாக என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கூறியிருந்தால் மட்டுமே ஓசியா வாழ்வில் தவறிழைத்த பெண்ணை திருமணம் செய்து இருக்க வேண்டும். ஏன்னா யாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும்? வாழ்க்கையில வழுவி விழுந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வர்றது கஷ்டம். அதுவும் ஒரு உயர்குடியில் பிறந்த, யூத கலாச்சாரத்தில் பிறந்த, அதிக கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சமுதாயம் யூத சமுதாயம். இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரு மகன் வாழ்வில் தவறி விழுந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது அந்த சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு காரியமாக இது இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது நம் ஓசியாவின் கீழ்ப்படிதல் எத்தகையது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் கர்த்தரிடம் ஓசியாவுக்கு இருந்தது என்பதை நாம் இந்த ஒரு விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும்.
நம்ம என்ன நசல் இருந்திருப்போம், இல்லை சாமி சாரி எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, இல்லை வீட்டில் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது சர்ச்சைக்கு போக வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவோம். ஓசியாவை கோமேர் திருமணம் செய்திருந்தாலும் கோமேரின் வாழ்வு, அதாவது கோமேர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவள் விட்டு விலகவில்லை. ஆனால் ஓசியா கோமேர் தன் பாவ வழியை விட்டு திரும்புவாள் என எதிர்பார்த்திருக்க வேண்டும், ஆனால் அப்படி ஏதும் நடந்ததாக தெரியவில்லை. திருமணத்தின் போதே அளித்த வாக்குறுதி மற்றும் அதீத அன்பை மீறியவளாக மீண்டும் பாவத்திலே இடறி விழுந்தாள் கோமேர். இது ஒரு உருவகமாக காட்டப்படுகிறது. மீட்டு ரட்சித்து, அதாவது அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து மீட்டு ரட்சித்து பாலின் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திலே குடியேற செய்த பிறகு கடவுளை மறந்து அவர்கள் வெவ்வேறு வணக்கத்துக்கு போகிறார்கள். இது எதற்கு ஒத்தது என்பதை தான் இந்த இடத்திலே கர்த்தர் சுட்டி காட்ட விரும்புகிறார். அதாவது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த பின்பு கூட முரட்டாட்டமான ஒரு பாவ வாழ்க்கைக்குள் கோமேர் செல்லுகிறாள். ஆக இஸ்ரவேல் புத்திரர் இந்த கோமேருக்கு ஒப்பாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறார்கள். இதை போலவே இஸ்ரவேல் மீண்டும் பாவத்திலே விழுந்து போனது. ஆனால் கர்த்தர் ஓசேயாவிடம் கோமேரை திருமணம் செய்து கொள் என்று கூறிய போது அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று அவர் அறிந்தே இருந்திருக்கிறார். என திரும்ப வந்து கோமேர் பாவ வாழ்க்கைக்கு போவாள் என்று அறிந்திருந்தார். அப்படி அறிந்துதான் இயேசு கிறிஸ்துவையும் நம்மிடையே அவர் அனுப்பினார். அவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், தம் ஒரே குமாரனை இப்பூலோகத்திலே நாம் மீட்படையும் பொருட்டு, நாம் ரட்சிப்படையும் பொருட்டு நம்மிடையே அனுப்பினார். அப்பயே அவருக்கு தெரியும், இவர்கள் இவரை கொன்று போடுவார்கள், தன் ஏக குமாரனை கொன்று போடுவார்கள் என்று அறிந்தே அனுப்பினார். அவ்வளவு அதீத அன்பு கடவுளுக்கு நம் மீது. தன் ஏக குமாரனை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, இந்த மக்கள் மீட்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தரது எண்ணம். தெரிந்தே அப்பெண்ணை ஓசேயாவுக்கு அவர் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறுகிறார். இது தேவ சித்தம். இதைத்தான் தேவ சித்தம் என்று நம்மால் கூற முடியும். தம் தாசனாகிய, தம் மீது அன்பு கொண்ட, அளவு கடந்த அன்பு கொண்ட ஓசியாவின் வாழ்வு வீணாய் போனாலும் பரவாயில்லை, இந்த மக்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும், விக்கிரகாராதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை ஆண்டவர் மிகவும் விரும்பினார். கிறிஸ்து பாடுபட்டு மரித்தாலும் சரி, இஸ்ரவேல் மற்றும் யூதா மக்கள் பாவத்தினின்று விடுதலை பெறவும், ஏன் இன்று நாமும் வழி விலகி போகாதவர்களாய் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே ஆண்டவரின் குறிக்கோள். எப்படி ஓசியாவின் வாழ்வு போனாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து இப்பூலோகத்திலே பாடுபட்டு மரித்தாலும் பரவாயில்லை என்று கடவுள் அனுப்பினாரோ, இது ரெண்டும் உயரக்குறைய ஒரே மாதிரியான காரியம்தான். இதற்கு எல்லாத்திற்கும் என்ன முடிவு என்று நாம் பார்க்கும் பொழுது, மக்கள் பாவத்தில் நின்று விடுபட வேண்டும். ஓசேயாவின் திருமணம் மூலமாக அதை உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்ததை கொண்டு நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அனுதினமும் தூய ஆவியானாரால் நாம் கிரியை செய்யப்படுகிறோம். நாமும் வழி விலகி போகாதவர்களாய் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குறிக்கோள், அவரை அனுப்பிற கர்த்தருடைய குறிக்கோள். ஓசியா மற்றும் கோமேருக்கு பிறந்த முதல் ஆண் பிள்ளை இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறான். இந்த இஸ்ரேல் என்பதற்கு சிதறிப்போக செய்தல், என்ன சிதறி போகிறது, இதை வந்து ஓசியாவின் புத்தகம் 1:5 நாம் பார்க்கலாம். அந்நாளிலே இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் முல்லை வில்லை முறிப்பேன் என்றார். இஸ்ரவேலின் முல்லை முறிப்பேன் என்றார். அப்ப இந்த இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இருந்தது யாரு அப்படின்னாக்கு, ஏகு ராஜா அவனோட ராஜ்யபார பகுதி, அவன் ஆட்சி செய்த பகுதி. அப்ப அந்த ஆட்சி செய்த பகுதியில தன்னோட சிம்மாசனத்துல தன்னோட மகன் எரோபியாமை ராஜாவாக அமர செய்யறதுக்கு அந்த ஏகு ராஜா என்ன பண்றான், ஆகாவின் குடும்பத்தார், அவனோட மந்திரி, அவனோட மக்கள், அவனோட ஆசாரியர்கள்
இவர்கள் யாவரையும் கொன்று போடுகிறான். எதுக்கு? தன்னோட மகனை அந்த இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே அமர செய்வதற்காக ஆகாபின் குடும்பத்தாரையும் மந்திரியையும் ஆசாரியரையும் அவனுடைய மக்களையும் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். இதை எங்க பார்க்கலாம்னாக்கு ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 10:11 பாசுக்கலாம். இஸ்ரேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு ஏகூ கொன்று போட்டான். அப்ப இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் பகுதியில் ஆட்சி செய்ய வேண்டி எரோபியாம் இருக்கணுன்றதுக்காக அவனோட தகப்பன் ஏகு ஆகாப் ராஜா வம்சத்தையே அழிச்சு போடுறான். இந்த ஒரு சிதறல். இரண்டாவது சிதறல் என்ன? அசீரிய படியெடுப்பிலே இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட போகிறது அப்படின்றது இரண்டாவது வகையான சிதறடிப்பு. அசீரிய ராஜா படையெடுத்து வரும்போது இஸ்ரவேல் அதை தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு சிதறி போகப்படப்போகிறது என்பது இந்த இஸ்ரேல் என்ற பெயர் வைக்கப்படுவதன் மூலமாக உணர்த்தப்படுகிறது. இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே ஆட்சி செய்த ஏகு இஸ்ரேலின் ராஜா. இதன் முடிவு என்ன ஆகிறது? கிமு 75 எரோபியாம் மரிக்கிறார். அதன் பின் அவன் மகன் 6 ஆட்சி செய்து அதன் பிறகு கொலை செய்யப்படுகிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆகாப் ராஜா குடும்பம் வம்சம் ஆசாரியர்கள் மக்கள் குமாரர்கள் மந்திரிகள் எல்லாரையும் அழிச்சு போட்டு ஏகுவோட மகன் எவ்வளவு நாள் வந்து ராஜ்யபாரம் பண்ணிட முடிஞ்சது? வெறும் 6 இப்ப கடவுளோட திட்டத்துக்கு எதிராக யாரு இருந்தாலும் அவர்களை சிதறிப்போக பண்ணப்படுவார்கள் என்பது இதிலிருந்து நிச்சயமாகிறது. எங்க வாசிங்க 2 புத்தகம் 15:8 மற்றும் 10. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38 எரோபெயாமையும் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 யாபேசின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சரி, என்ன நடந்து முடிஞ்சது? 6 6 முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா சல்லும் ராஜா, வேற யாரும் இல்லை. அவன் இஸ்ரவேல் தேசத்து குறுநில மன்னன் தான். அவன் படையெடுத்து எரோபியாமை கொண்டு போட்டுறான். இத்தோடு ஏகுவின் ராஜ்யபாரமானது முடிவடைகிறது. இதை போல முழு இஸ்ரவேலும் அழிந்து போகும் என கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓசியாவின் காலம் முடியும் முன்னே இஸ்ரவேலானது சிதறடிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த ஓசிய கண்ணார காண்கிறார். இதை எங்க பார்க்கலாம்னாக்க 2 புத்தகம் 17:23 இதை பார்க்கலாம். கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு அந்த ஊழியக்காரர் யாருனாக்க இந்த ஓசியா தான். எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். எதை விட்டு? விக்கிரகாராதனையை விட்டு, விக்கிரக தோப்புகளை விட்டு, வேசித்தனத்தை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் திரும்பாதிருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு அங்கேதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, இது முதல் குழந்தை. அந்த குழந்தையோட பேர் என்ன? இஸ்ரேல். இஸ்ரேல்னா என்ன? கடவுள் சிதற பண்ணுவார். ரெண்டாவது குழந்தை பேர் என்ன? லோ ருகம்மா. லோன்னாக்க இல்லைன்னு அர்த்தம். ருகம்மா அப்படின்னாக்க
கடவுள் இரக்கம் அற்ற பெண், அதாவது பரிதபிக்கப்படாதவள் அர்த்தம். யாருமே அவன் மேல பட்சாதாபம் காட்ட மாட்டாங்க, பரிதாபப்பட மாட்டாங்க. அல்லது கடவுளோட இரக்கம் கிடைக்கப்பெறாத ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். இதை எங்க நம்ம வாசிக்கலாம்? ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 19:35 வாசிக்கலாம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தின் 190,000 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடக்கிறார்கள். அப்ப அசிரியரோட பாளையத்துல இந்த இஸ்ரவேல் வீரர்கள் இருக்கிறார்கள். 185,000 பேரை தூதன் சங்காரம் பண்ணுகிறார். சங்காரம் பண்ணது யாருக்குமே தெரியவும் தெரியாது. காலில் ஏஞ்சும் போது பார்த்தாக்க 185,000 பேர் வீரர்கள் வந்து இறந்து கிடக்கிறாங்க. என்ன ஒரு கொடூரமான தண்டனை! இதை பார்த்து யாருமே பட்சதாபப்பட மாட்டார்கள். எப்படி அசிரிய பாளையத்தில் வந்து இப்படி ஒரு 185,000 பேர் சங்கரிப்பு நடக்குதோ, இந்த சங்கரிப்பை பார்த்து யாருமே இறக்கப்பட மாட்டார்கள், பட்சதாபம் பட மாட்டார்கள். ஆனா இதே காலத்துல யூதாவோட ராஜபாரியத்தில் என்ன நடக்குது அதையும் பார்ப்போம். இதே காலத்திலே யூதா ராஜா எசேக்கியா இருந்தார். அவருக்கு 25. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். விக்கிரகத்து பக்கம் போகல. மேடைகள் அகற்றப்பட்டது, சிலைகள் தகர்க்கப்பட்டது, விக்கிரக தோப்புகள் அகற்றப்பட்டது. மோசே பண்ணிய வெங்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். தூபம் காட்டுதல் இல்லை. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பேர் என்னன்னாக்க நிகுஸ்தான் அப்படின்னு பேர். நிகுஸ்தான்னாக்க மேடைகளை பராமரிக்கிறது, சிலைகளை பராமரிக்கிறது, விக்கிரக தோப்புகள் இவற்றை பராமரிக்கிறது, அந்த வெண்கல சர்ப்பத்தை பராமரிக்கிறது, இது எல்லாம் தூபம் காட்டுறது எல்லாம் சேர்ந்தது பேர் தான் நிகுஸ்தான் அப்படின்னு பேர். ஆனால் தூய அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன உரைக்கிறார் வாசிங்க. ரோமரின் புத்தகம் 9:15. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று. அப்ப யார பாதுகாக்கணும், யார் மேல கரிசனம் கொள்ளணும், யார வெறுக்கணும், யார ஒதுக்கி வைக்கணும், யார சிதற பண்ணணும், யார கலங்கடிக்கணும் அப்படின்னு கர்த்தர் எடுத்த முடிவை யாராலும் மாற்ற இயலாது. அது கர்த்தரோட திட்டம், அது கர்த்தரோட சித்தம். அது நீ வழிவிலகி போனாயானால் உனக்கும் இதே தண்டனை தான் என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்தது ஓசியா மற்றும் கோமேருக்கு பிறந்த 3rd குழந்தை. இந்த 3rd குழந்தைக்கு என்ன பெயர் என்றால், இது ஆண் குழந்தை. இந்த ஆண் குழந்தைக்கு என்ன பெயர்? லோ அம்மி. 1st குழந்தை என்ன? இஸ்ரேல்னு பார்த்தோம். 2nd குழந்தை லோ ருகமா அப்படின்னு பார்த்தோம். லோ ருகமா என்றால் பரிதவிக்கப்படாதவள் அப்படின்னு அர்த்தம். லோ அம்மின்னா என்ன? என் மக்கள் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, கடவுளை விட்டு வெளியே போனவர்கள், விலகி போனவர்கள், இவர்களை லோ அம்மி என்று சொல்லலாம். ஏன்னா கடவுள் அவர்களை என் மக்கள் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல என்று கூறுகிறார். அதாவது ஓசியாவின் சாயலை ஒத்திராத குழந்தை. ஏன்னா கோமேர் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பவில்லை. திரும்ப திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக செல்லுகிறாள். அதனால் பிறந்த குழந்தை ஓசியாவின் சாயலை ஒத்திராத குழந்தையாக இருக்கிறது. கடவுளின் சாயலை கொண்டிராத விக்கிரகாராதனைக்காரர்கள் வேசித்தனத்துக்கு அடுத்த இஸ்ரவேல் மக்களாக ஆண்டவரால் பார்க்கப்படுகிறார்கள். இப்படி எல்லாம் தண்டித்தாலும் கர்த்தர் தம் பிள்ளைகள் மீது அன்பு கூறுகிறார். என்ன வாக்குத்தத்தம் அளிக்கிறார் பாருங்க. அந்த ஓசியாவின் 1st அதிகாரம் 10வசனத்திலிருந்து 2nd அதிகாரம்
ஒன்றாம் வசனம் வரைக்கும் இந்த வாக்குத்தத்தமானது இருக்குது. வாசிக்க வேண்டாம், சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. ஒன்று, இஸ்ரவேலின் மக்களின் எண்ணிக்கையை அளக்கவும் எண்ணவும் முடியாததாய் கடற்கரை மணலை ஒத்ததாய் இருக்கும். இப்ப கடற்கரை மணலை நம்மளால எண்ண முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு இஸ்ரவேலின் மக்களின் எண்ணிக்கையை அளக்கவும் முடியாதவாறு எண்ணவும் முடியாதவாறு பெருகி இருக்கும். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு இன்றும் தொடர்கிறது. இரண்டாவது வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். மூன்றாவது வாக்குத்தத்தம், யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஒன்றிணைந்து இருப்பார்கள், பகைமை என்பதே இருக்காது. அவர்களுக்கு ஒரே அதிபதி தான் இருப்பார். இன்னைக்கு இந்த யூதாவின் எல்லையும் இஸ்ரவேலின் எல்லையும் மூடப்பட்டு இருக்கிறது. இங்கேருந்து அங்கே போகணும்னாக்க பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டுக்கே போக முடியும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. என்ன செய்வாங்களாம்? தங்கள் தேசத்திற்குள் செல்வார்கள். யூதாவிலேருந்து இஸ்ரவேலுக்கு போவாங்க, இஸ்ரவேலேருந்து யூதாவுக்கு வருவார்கள். அடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும், ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். இப்படி யூதாவ புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாளாயிருக்கும், பெரிதான ஒரு நாளாயிருக்கும். தங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்பார்கள். அம்மினாக்க என் பிள்ளைகள்னு அர்த்தம். லோ அம்மின்னா என் பிள்ளைகள் இல்லைன்னு அர்த்தம். ஆக அம்மி என்பார்கள். தங்கள் சகோதரிகளை பார்த்து ருகமா என்பார்கள், கடவுளின் இரக்கம் பெற்றவர்கள் என்று பொருள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் 14-16 வரை உள்ள இந்த பகுதியிலே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வாசிங்க, எபேசியர் 2:14-16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணர், அவரே நம்மளுடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, பகையாகிய பிரிவினை சுவரை தடுத்து, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் செய்து பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆனால் இந்த பகை இன்றும் நம்மீது புகை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். நமது நாட்டிலே கூட இன்றும் நம்மீது புகை கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்கள் நாடு எங்களுக்கு, நீங்க உங்க நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டிருக்க கூடும். இவர்களும் விக்கிரகாராதனைக்காரர்கள் தான். இவர்களும் கோமேரை போன்று கடவுளின் நற்செய்தியை பாடசாலைகள் மூலமாகவும் செல்லும் வழிகளிலும் மக்கள் தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் அறிந்திருக்கிறார்கள். ஏன்னா இப்படி சொல்லக்கூடிய மக்கள் யாருமே கிறிஸ்தவ நிறுவனங்களில் படிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஊடகங்கள் மூலமாகவும் அல்லது செல்லும் வழிகளிலும் பாடசாலைகள் மூலமாகவும் அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிந்திருந்தாலும் கூட வாய்ப்பு கிடைத்தும் இவர்கள் பகைமை பாராட்டபடியே தான் இருக்கிறார்கள். எப்படி? இந்த கோமேரை போன்று வாழ்விலே விழுந்த இந்த கோமேரை போன்று இவர்களும் விக்கிரகாராதனையிலே விழுந்து பாவத்திலே விழுந்தபடியே தான் இருக்கிறார்கள். இவர்களையும் ரட்சிக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். இவர்களும் ரட்சிப்படைந்து நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்பவர்களாக இன்று நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். அனைவருக்கும் ஒரே அதிபதியாக இயேசு கிறிஸ்து இருந்து இப்படி ஒரு ஒருமித்த வாழ்வை அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒருமித்து மேய்ந்து கொள்ளும்படியாக ஒரே அதிபதியாக இயேசு கிறிஸ்து கொண்டு வாழ எல்லாம் வல்ல தேவன்தாமே நமக்கு கிருபையும் அருளும் செய்வாராக. ஆமே. கண்களை மூடி ஜெபிப்போமா?
கர்த்தர் என் மெய்ப்பனல்லோ நான் தாழ்ச்சி அடையேனே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர் நீர் அருளுகின்றார். கர்த்தர் என் மெய்ப்பனல்லோ நான் தாழ்ச்சி அடையேனே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர் நீர் அருளுகின்றார். அவர் என்னாத்தும் அவை தேற்றி நீதியின் பாதைகளில் என்னை சுகத்தோடும் நல்ல பலத்தோடும் அவர் நாமத்தின் நிமித்தம் நடத்துகின்றார். கர்த்தர் என் மெய்ப்பனல்லோ மரண இருள் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து சென்றாலும் தீங்கு பொல்லாப்புக்கு சற்று மஞ்சேனே தேவனென்னோ இருப்பார். உமது கோலும் தடியும் என்னை தரணியில் நித்தம் பகைவர்க்கெதிரே ஆயத்தப்படுத்தி தலையை என்னையா அபிஷேகிப்பார். கர்த்தர் என்னை பனல்லோ என் பாத்திரம் வழிந்தோடுவே என்னாயுள் முழுவதுமே கிருபையும் என்னையே தொடரும் நலமுடன் வாழ்ந்திடுவே. கர்த்தரின் வீட்டினில் சிறப்போடே நித்திய ஜீவனை நாடி பக்தியாயிருப்பே நித்தமும் பாடுவேன். அவர் நாமத்தின் நிமித்தம் நடத்திடுவார். கர்த்தர் என்னை பனல்லோ. ஆம் சுவாமி, பாவத்தின் காரணத்தால் விலகி ஓடக்கூடியவர்களாக இருந்து அதிக கரிசனையோடு எங்களை ஒன்று சேர்க்கும் நல்ல மெய்ப்பனாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்பதை இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். இந்த நாளிலும் சத்தியவசனத்தை எங்களுக்கு அருளி அதில் நீர் சற்று நேரம் தியானிக்க செய்த மட்டில்லாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதிலும் தாசனாகிய ஓசேவின் மூலமாக விக்கிரகாராதனை வேசித்தனம் போன்ற பாவங்களை கண்டித்து உணர்த்துபவராக இருக்கிறீர். அது உமக்கு அருவறுப்பானது என நாங்கள் உணரச் செய்து அதனால் வந்த தண்டனைகளை நீர் இன்று எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவராகிய கடவுளே, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட எங்களை மீட்டுக் கொள்ள சித்தமாய் இருப்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை நியாயப்பிரமாணத்தை கீழாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து தீய எச்சரிகளிலிருந்தும் விடுபடவும் தேவரீர் உம்முடைய பரிசுத்தாவியினால் எங்கள் இருதயங்களை ஒளிபெறச் செய்தருளும். வியாதியில் இருப்போர், மரண அவஸ்தையில் இருப்போர், முதியோர், தேவையில் இருப்போர் அனைவருடைய தேவைகளையும் இந்த ஆண்டு முழுவதும் நீர் பூர்த்தி செய்தருளும். இந்த தீநுண்மை தொற்றானது இரண்டாம் விசையாக மிகவும் வீரியம் கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் கேள்வியுற்று மிகவும் கலக்கமடைகிறோம். இருப்பினும் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாகவும் எல்லா வளங்களும் சுபிட்சமும் நிறைந்த ஆண்டாகவும் நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாய். உம்மோடும் பரிஸ்தாவியானவரோடும் என்றென்றைக்கும் அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவை கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.